எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்திடுங்கள். அமெரிக்காவின் புதிய ராணுவ மந்திரியை தேர்வு செய்வதில் ஜோ பைடன் கட்சியிலேயே எதிர்ப்பு கிளம்பி இருக்கின்றது. புதிய ராணுவ மந்திரியை தேர்வு செய்வதில் ஜோ பைடனுக்கு சொந்த கட்சியிலேயே அழுத்தங்கள் வலுத்து வருகின்றன. அமெரிக்காவின் புதிய ஜனாதிபதியாக அடுத்த மாதம் பதவியேற்க உள்ள ஜோ பைடன் தனது மந்திரி சபையில் இடம்பெறப்போகின்றவர்களை இறுதி செய்வதில் தீவிரமாக உள்ளார். அவர் புதிய ராணுவ மந்திரியாக அந்த துறையின் முன்னாள் துணை மந்திரியான மிர்சலி புளூர்னா என்ற பெண்ணை தலைவராக தேர்வு செய்ய விரும்புகின்றார். ஆனால் இதற்கு அவரது சொந்த கட்சியிலேயே எதிர்ப்பு எழுந்துள்ளது. ஆப்பிரிக்க அமெரிக்கர் ஒருவரை புதிய ராணுவ மந்திரியாக தேர்வு செய்ய வேண்டும் என்று கருப்பின தலைவர்கள் ஜோ பைடனுக்கு அழுத்தம் தந்து வருவதாக வாஷிங்டன் தகவல்கள் கூறுகின்றன. மிச்சலி புளூர்னாயின் கடந்த கால வரலாறு தனியார் துறையுடனான அவரது தொடர்புகளை சுட்டிக்காட்டி அவருக்கு எதிராக 7 முற்போக்கு குழுக்கள் போர்க்கடி உயர்த்தியிருக்கின்றன. இவர்கள் தருகின்ற அழுத்தங்கள் ஜோ பைடனுக்கு தலைவலியாக மாறியுள்ளது. மேலும் முன்னாள் இராணுவ தளபதி லாயிட் ஆஸ்டின், பென்டகன் இராணுவ தலைமையகத்தின் மூத்த வக்கீல் ஜே ஜான்சன் உள்ளிட்டோரும் இராணுவ மந்திரி பதவியை பெறும் போட்டியில் உள்ளதாக வாஷிங்டன் தகவல்கள் கூறுகின்றன. இலங்கையின் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையம் ஜனவரியில் திறப்பதற்கு வாய்ப்பு. அதிகரித்த கொரோனா தொற்றை அடுத்து மூடப்பட்ட கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை விரைவில் திறக்க நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். விமான நிலையத்தை திறப்பது தொடர்பாக சுகாதார தரப்புடன் இன்று வியாழக்கிழமை நடத்திய சந்திப்பை அடுத்து அவர் மேற்கண்டவாறு தெரிவித்திருக்கின்றார். இந்த சந்திப்பின் போது கட்டுநாயக்க விமான நிலையத்தை மீள திறப்பது குறித்து அதிக கவனம் செலுத்தப்பட்டது. குறிப்பாக சுகாதார விதிமுறைகளுக்கு அமைய முதலில் சுற்றுலா பயணிகளுக்காகவும் பின்னர் சுகாதார கட்டுப்பாடுகளுடன் பயணிகளுக்காகவும் விமான நிலையத்தை திறக்க அமைச்சர் இணங்கியிருக்கின்றார் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. ஜனவரி மாத ஆரம்பத்தில் விமான நிலையம் திறக்கப்படலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தேர்தல் தோல்வியால் துவண்டு போன ஜனாதிபதி ட்ரம்ப், முக்கிய வழக்கில் சிக்கிய மகள் இவாங்கா ட்ரம்ப். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் மகள் இவாங்கா மீது நிதி முறைகேடு தொடர்பில் இன்று விசாரணை நடத்தப்படவுள்ளது. ஜனாதிபதி ட்ரம்பின் பதவியேற்பு விழா தொடர்பில் திரட்டப்பட்ட நிதியில் ஆதாயம் தேடக்கூடாது என்று சுமார் 107 மில்லியன் டாலர் நிதியிலிருந்து குறிப்பிட்ட தொகை தவறாக பயன்படுத்ததாக குற்றச்சாட்டுகள் இருந்திருக்கின்றது. குறித்த தொகையானது ஜனாதிபதி ட்ரம்பின் தொழில் வளர்ச்சிக்கு பயன்படுத்தப்பட்டதாகவும் அதிலிருந்து ட்ரம்ப் குடும்பம் ஆதாயம் தேடியதாகவும் கூறப்படுகின்றது. மேலும் தலைநகர் வாஷிங்டனில் அமைந்துள்ள ட்ரம்ப் ஹோட்டலானது அரசு தொடர்பான கூடுகைக்கு அதிக கட்டணம் வசூலித்ததாகவும் பெரும்பாலான கூடுகைகள் நிர்பந்தம் காரணமாக ட்ரம்ப் ஹோட்டலில் முன்னெடுக்கப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. ஆனால் இவை அனைத்தும் நிர்வகித்த இவாங்கா ட்ரம்ப் இந்த குற்றச்சாட்டுகள் அனைத்தும் அரசியல் நோக்கம் கொண்டது என்று விமர்சித்துள்ளார். பொதுமக்கள் வரிப்பணத்தை வீணடிக்கும் அரசியல் பழிவாங்கும் செயல் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த விவகாரம் தொடர்பில் வெள்ளை மாளிகை இதுவரை எவ்வித கருத்தும் வெளியிடவில்லை. ஆனால் ட்ரம்ப் பதவியேற்பு விழா நிர்வாகிகள் குழுவானது குறித்த குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ளதுடன் திரட்டப்பட்ட நிதி முழுவதும் சுயாதீனமான தணிக்கை செய்யப்பட்டது எனவும் அந்த தொகையில் எதுவும் சட்டவிரோதமாக செலவிடப்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளது. இருப்பினும் ட்ரம்ப் பதவியேற்ற ஜனவரி 20, 2017 அன்று மாலை ட்ரம்ப் சர்வதேச ஹோட்டலில் வைத்து இவாங்கா உள்ளிட்ட ட்ரம்பின் 3 மூத்த பிள்ளைகள் பங்கேற்று ஒரு நிகழ்ச்சி முன்னெடுக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு இலாப நோக்கமற்ற அமைப்பு ஒன்று சுமார் $30,000 தொகைக்கும் அதிகமாக செலுத்தியுள்ளதாக ஆதாரங்கள் சிக்கியிருக்கின்றன. மேலும் $1 மில்லியன் அளவுக்கு ட்ரம்பின் குடும்ப தொழில்களில் முதலீடு செய்யப்பட்ட தொகையை திரும்பப் பெறவும் நடவடிக்கை முன்னெடுக்கப்படவுள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் இந்த முறை முறைகேடு நடந்துள்ளது என்று முக்கிய மாகாணங்களில் எந்த ஆதாரமும் இன்றி ட்ரம்ப் தரப்பு தொடர்ந்து வழக்கு தொடுப்பதும் நீதிமன்றங்களால் நிராகரிப்பதுமாக இருந்து வரும் நிலையில் தற்போது பொதுமக்களிடமிருந்து திரட்டப்பட்ட நிதி ஜனாதிபதியின் மகள் இவாங்கா தவறாக பயன்படுத்தியுள்ளதாக தொடுக்கப்பட்ட வழக்கு அமெரிக்க அரசியலில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கின்றது. சூரிய குளியல் போட்ட பெண்கள் பாதுகாக்க வேண்டிய போலீசாரே படம் பிடித்த சம்பவம். பிரித்தானியாவில் ஒரு மோசமான வழக்கு. முன்னாள் பிரித்தானியாவின் மொடல் ஒருவர் தன் மகள்களுடன் தன் வீட்டு தோட்டத்தில் நிர்வாணமாக சூரிய குளியல் போடுவதை ஹெலிகாப்டரிலிருந்து வீடியோ எடுத்திருக்கின்றார் ஒரு போலீசார். தனது 18, 15 மற்றும் 8 வயது மகள்களுடன் முன்னாள் மொடலான டார்சி டிக்ஸிகன் என்பவர் சூரிய குளியல் எடுப்பது வழக்கம். அப்போது அவர்கள் வீட்டுக்கு மேலாக போலீஸ் ஹெலிகாப்டர் ஒன்று வாரத்துக்கு 3 முறை பறக்குமா.
அந்த நிலையில் சவுத் யோர்க்ஷயர் போலீசார் டிராசி சூரிய குடியல் போடும் வீடியோக்களை எடுத்ததை தாங்கள் கண்டுபிடித்ததாக தெரிவித்திருக்கின்றனர். அதிர்ச்சி அடைந்த டார்சி அந்த போலீசார் யார் என பார்க்கும்போது அவர் தான் ரோத்ரமில் படிக்கும் போது தன்னுடன் படித்த மாணவர் அட்ரைன் என்பது தெரிய வரவே மேலும் அதிர்ச்சி அடைந்துள்ளார். அட்ரைன் டார்சி இருக்கும் இடத்தை தெரிந்து கொண்டு அவர் இருக்கும் வீட்டுக்கு மேல் ஹெலிகாப்டரில் பறந்து அதிநவீன கேமராவை கொண்டு அவரையும் அவரது மக்களையும் படம் பிடித்துள்ளார். அட்ரைன் மீது 20,000 பவுண்டுகள் இழப்பீடு கோடி டார்சி தொடர்ந்த வழக்கில் அவருக்கு இப்போது வெற்றி கிடைத்துள்ளதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றது. சீனாவின் பருத்தி பொருட்கள் இறக்குமதிக்கு அமெரிக்கா தடை விதிப்பு. ஒய்கூர் முஸ்லிம்களுக்கு இழைக்கப்படும் கொடுமைகளை கண்டித்து சீனாவிலிருந்து இறக்குமதியாகும் பருத்தி பொருட்களுக்கு அமெரிக்க அரசு தடை விதித்துள்ளது. சீனாவில் உள்ள முகாம்களில் சிறுபான்மை சமூகம் என அறியப்படும் ஒய்கூர் முஸ்லிம்களின் பெரும்பகுதியினரை அரசியல் மறுக்கல்வியூட்டல் என்ற பெயரில் அந்த நாடு சிறைபிடித்து கொடுமைகளை இழைத்து வருகிறது என்று அமெரிக்க அதிகாரிகள் ஐநா நிபுணர்கள் கூறி வருகின்றனர். ஆனால் சீனா இதனை மறுத்து வருகின்றது. அவர்கள் தவறாக நடத்தப்படவில்லை, ஒய்கூர் முஸ்லிம்களுக்கு தொழில் பயிற்சி வழங்கப்படுகின்றது என்று தெரிவித்திருக்கின்றது. எனினும் இதுபோன்ற சிறைப்படுத்தப்பட்ட கைதிகளாக முகாம்களில் தங்கியிருப்பவர்களுக்கு சித்திரவதை செய்தல், அடித்து துன்புறுத்துதல் மற்றும் உணவு மற்றும் மருந்து ஆகியவை மறுக்கப்படுதல் ஆகிய கொடுமைகளுடன் தங்களது மத வழக்கங்களை பின்பற்றுதல் அல்லது தங்களது மொழியை பேசுவதற்கு தடை விதித்தல் போன்ற இன்ன பிற கொடுமைகளும் நடைபெற்று வருகின்றன என்று கூறப்படுகின்றது. ஒய்கூர் முஸ்லிம்களை கட்டாயப்படுத்தி பருத்தி உற்பத்தி தொழிலுக்கு பயன்படுத்திக் கொள்வதும் அவர்களில் கைதிகளாக உள்ளவர்களை கூலிகளாக பயன்படுத்துவதும் தெரிய வந்துள்ளது என்றும் அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இதன் எதிரொலியாக சீனா அரசு அமைப்பின் ஹோட்டன் மற்றும் அது சார்ந்த உற்பத்தி பொருட்கள் இறக்குமதிக்கு தடை விதிக்க அமெரிக்க அரசு முடிவு செய்துள்ளதாக உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து சீன அரசின் ஜின்ஜியாங் உற்பத்தி மற்றும் கட்டுமான நிறுவனத்திலிருந்து உற்பத்தி செய்யப்படும் ஹோட்டன் பொருட்கள், ஆடைகள் மற்றும் ஜவுளி பொருட்கள் ஆகியவற்றை அனைத்தும் அமெரிக்க துறைமுகங்களிலும் நுழைவு பகுதியிலேயே தடை செய்யும் நடவடிக்கையில் அமெரிக்க சுங்க மற்றும் எல்லை பாதுகாப்பு அதிகாரிகள் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களை புரட்டி போட்ட புரவி புயல். இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களை புரட்டி போட்ட புரவி புயலால் யாழ்ப்பாணம் முல்லைத்தீவு வெள்ளத்தில் மிதக்கின்றன. வங்கக்கடலில் உருவான புரவி புயல் திருகோணமலையில் கரையை கடந்து தற்போது பாம்பனுக்கு 110 கிலோமீட்டருக்கும் குமரிக்கு 310 கிலோமீட்டர் தூரத்தில் மையம் கொண்டிருக்கின்றது. புரவி புயல் அடுத்த 3 மணி நேரத்தில் மன்னார் வளைகுடா அருகே நிலை கொள்ளும் என்று பாம்பன் கன்னியாகுமரி இடையே புயல் கரையை கடக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களை புரட்டி போட்ட புரவி புயலால் யாழ்ப்பாண முல்லைத்தீவு மாகாணங்கள் வெள்ளத்தால் மிதக்கின்றன. திருகோணமலைக்கும் முல்லைத்தீவுக்கும் இடையே புரவி புயல் கரையை கடந்தபோது மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் மழை பெய்தது. பல்வேறு இடங்களில் மரங்கள் சாய்ந்தன, மின்கம்பங்கள் சேதமடைந்துள்ளன. இலங்கையின் வடகிழக்கு மாகாணங்களை புரட்டி போட்ட புரவி புயலால் யாழ்ப்பாணம் முல்லைத்தீவு வெள்ளத்தில் மிதக்கின்றது. தொடர் மழையால் யாழ்ப்பாண மாகாணத்தில் 459 குடும்பங்களைச் சேர்ந்த 1589 பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் 3 பேரை காணவில்லை என்றும் கூறப்படுகின்றது. யாழ்ப்பாண மாகாணத்தில் 15 வீடுகள் சேதமடைந்துள்ளதாகவும் 141 வீடுகள் பாதி சேதமடைந்துள்ளதாகவும் அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். 4 நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் மீட்பு அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். கடந்த 24 மணி நேரத்தில் கிளிநொச்சியில் மற்றும் 279 மில்லிமீட்டர் மழை பதிவாக இருப்பதாக அந்நாட்டு வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.